இன்றைக்கி பட்டுப்புழு வரப்பில் ஐந்தாம் பருவத்தில் நான்காம் நாள் நம்ம இலை வைக்க போகிறோம். புழு பூச்சிகளையும் எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கிட்டு இருக்கிறோம். அதாவது எப்படி எக்ஸ்டெண்ட் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஓரத்தில் உள்ள புழுக்கெல்லாம் முதல்ல எடுத்துக்கிறணும். கணக்கில் விழுந்துடும். ஓரத்தில் உள்ள புழுக்கள் ஃபுல்லாகவே புழு கொஞ்சம் நெருக்கடாக்கு, அதனால் எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கிட்டு இலையை வைக்கணும். கீழே உள்ள ரேக்கெல்லாம் ஃபுல்லாகிட்டு அதனால் மேலே எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கிட்டு இருக்கோம். சைடில் உள்ளதாக எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா, உள்ளே உள்ளதை வந்து என்ன செய்யணும் அப்படின்னா, ஒரு இது விட்டு ஒரு இது எடுக்கணும். இவங்கிட்ட நெருக்கடக்கா இது மாதிரி ஒரு குச்சி விட்டு ஒரு குச்சி எடுத்தோம்னா ஆட்டோமேட்டிக்காக கலக்காயிட்டா இது மாதிரி கலக்க வந்துடும். இந்த மாதிரியே கீழே வைக்கும் போதுமே பார்த்துக்கிங்கன்னா ரொம்ப நெருக்கம் வைக்கப்படாது, ஓரளவு மீடியமாக நம்ம வச்சுக்கிறோம். இதில் பார்த்தீங்க இதுலேயும் நெருக்கடக்கு, எல்லா இதுலேயுமே நெருக்கடக்கு, எல்லா இதுலேயுமே ஒவ்வொரு குச்சி விட்டு ஒவ்வொரு குச்சி எடுக்கும்போது குச்சி வந்து நல்லா கலக்க வந்துடும். எவ்வளோ எவ்வளோ நெருக்கம் கிடக்குது இப்போ எடுக்கமா புழுவை எடுத்துட்டு ஒரு இது விட்டு ஒரு இது எடுக்கும்போது என்ன ஆயிரும் அப்படின்னா கலக்காயிரும் புழுக்கள். பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல பார்த்துருங்க, கலக்காயிட்டா புழு இப்படிலாம் கலக்காயிட்டா மேலே ஹைட்டாக வைக்கும் போது என்ன செய்யணும், புழுக்களை வந்து மெதுவாக தான் எடுத்துகிட்டு வரணும். மெதுவாகிட்டு வந்து புழுவாக வைக்கணும். பாருங்கள் இவ்வளவு தான் நம்ம என்ன செய்யணும், இவ்வளோ நெருக்க தான் வைக்கணும். அதான் இலைகளும் வாடாமல் சாப்பிட்டுக்கிறோம். ரொம்ப நெருக்கவும் இல்லாமல் அதிகமாக கலக்கவும் இல்லாமல் நம்ம வச்சுருக்குறோம். நம்ம எக்ஸ்டெண்ட் பண்ணிட்டோம். இப்படி எல்லா அக்கில் உள்ள ரேக்கு எல்லாத்துலேயுமே எடுத்து நினைச்சிருக்கோம், எக்ஸ்டெண்ட் பண்ணிட்டோம். பார்த்திங்கன்னா இந்த மாதிரியே தான் நம்ம ஓரளவு கலக்க எடுத்து வச்சுக்கிறணும் எல்லா இதுலேயுமே. இப்போ நம்ம டெய்லி, அதாவது இந்த ஐந்தாம் பருவத்தில் என்ன செய்யணும் அப்படின்னா, நம்ம டெய்லி வந்து என்ன செய்யணும், காலையில் எக்ஸ்டெண்ட் பண்ணிடணும் புழுக்களை. அப்போ தான் நம்மளுக்கு எக்ஸ்டெண்ட் பண்ணால் தான் நம்மளுக்கு இலைகளும் கரெக்டாக வச்சு புழுக்கள் கரெக்டான வளர்ச்சி அடையும். கரெக்டாக இலை சாப்பிட்டுட்டு கரெக்டான வளர்ச்சி அடையும். இல்லைன்னா புழுக்கள் நிறைய கிடைஞ்சு வச்சுக்கோங்களேன், புழுக்களுக்கு இலைகள் வந்து சரியாக கிடைக்காமல் சரியாக வளராது, சின்ன புழுக்களாகவே இருக்கும், வளராமல் சின்ன புழுக்களாகவே இருக்கும், அன்சைஸ் ஆகும். அதனால் டெய்லி காலையில் எக்ஸ்டெண்ட் பண்ணிட்டு இலையை வச்சிங்கன்னா புழுக்கள் வந்து நல்லா கரெக்டான வளர்ச்சி அடையும், கரெக்டான கூடு உற்பத்தி நம்மளுக்கு கிடைக்கும். புழுவை எக்ஸ்டெண்ட் பண்ணிட்டோம். அப்புறம் காலை இலை இன்றைக்கி மூணு இலையை நம்ம வச்சுக்கிட்டு இருக்கிறோம். பட்டுப்புழு வளர்ப்பில் இது நான்காம் நாள், காலை இலை மூணு இலையாக வச்சுக்கிட்டு இருக்கோம். நம்ம டெய்லி அப்படியே எண்ணிக்கிட்டு இருக்க வேண்டாம். ஃபஸ்ட்டு ஒரு நாலு அஞ்சு தடவை நம்ம கையில் மூணு இலையை எடுத்துட்டோம்னு வச்சுக்கோங்களேன், அப்புறம் நிதானமாக நம்ம கைக்கு இலைகள் வந்துக்கிட்டே இருக்கும். பட்டுப்புழு வளர்ப்பில் ஐந்தாம் பருவத்தில் இன்றைக்கி நாலாவது நாள். இந்த புழு வளர்ப்பில் ஐந்தாவது பருவத்தில் நாலாவது நாளும் அஞ்சாவது நாளும் தான் புழு புழு வந்து என்ன செய்யணும்னா, இலை வந்து நல்லா அதிகமாக சாப்பிடுவோம். அதனால் ஒவ்வொரு கை, அதாவது நாலாவது நாளில் நம்ம என்ன செய்யணும், ஒவ்வொரு கை, அதாவது இப்போ குழாயில் எண்ணக்கூடாது, ஒவ்வொரு கையும் இலையை நைட் நேரம் வைக்கணும். எல்லா இலையும் சாப்பிட்றோம், அதனால தான் நைட் நேரம் ஒவ்வொரு கை வைக்கிறோம். இலைகளை நாலா நாள் அஞ்சா நாளும் என்னமே ஒவ்வொரு கை இந்த மாதிரி அள்ளி அள்ளி வைக்கணும். இந்த மாதிரி ஒவ்வொரு பிடி ஒவ்வொரு கை. வச்சு முடிச்சிட்டோம். ஃபுல்லாக ஒவ்வொரு கை ஃபுல்லாக எல்லா ரேக்கிலையுமே செஞ்சிட்டோம். ஒவ்வொரு கை ஃபுல்லாக இலையை வச்சு முடிச்சிட்டோம் எல்லா சைடுமே. நன்றி நண்பர்களே.
நம்மளுடைய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், செயலில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். மீண்டும் நாம் அடுத்த பதிவில் சந்திப்போம். வாருங்கள், என்னோடு தொடர்ந்து வாருங்கள். பட்டு உற்பத்தியை சிறப்பாகவும் செம்மையாகவும் செய்திடுவோம். நன்றி, வணக்கம்.